தேவிபுரம் ஆப்பகுதி மக்கள் தங்கள் வாழ்விட உரிமைகளை கோரி புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் முன்னாள் கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றினை நேற்று முன்னெடுத்தனர். தமக்கான வீட்டுத் திட்டங்களை விரைவில் அமைத்து தருமாறு இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். இடம்பெயர்ந்து மீள்குடியேறியுள்ள தமக்கு அரசாங்கம் வீட்டுத் திட்டங்களை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷம் வாழ்ந்தேன். அப்போ நாங்கள் இந்த திட்டம் காரணமாக இடம்பெயர்ந்து முகாமில் இருந்து வந்தேன். குறைந்த அரசாங்கம் தான் எங்களை வந்து குடியேற்றி இப்போ எங்களுக்கு ஒரு பகுதி கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேற்பட்டாலும் கூட்டு கொடுத்துருக்கு. 180 பேருக்கு வீடு கொடுக்குது. நாங்கள் இந்த காணியை முழுவதும் காண்டும் கேட்குது. எங்களுக்கு இந்த காணிக்குள்ள எங்களுக்கு குடியிருக்கிறது கிணறு வீடு கேட்கறதுக்கு இடம் ஒன்று தரணும். வயோதிபர்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர் என பல தரப்பினரும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதேச செயலாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் கையளித்துள்ளனர். குறித்த பகுதி மக்கள் தற்போது குடியிருக்கும் காணி தனிநபருக்கு சொந்தமானது எனவும், அதனால் இவர்களுக்கு அதே இடத்தில் வீடுகளை கட்டிக் கொடுக்க முடியாது எனவும் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். குறித்த காணிகளை விடுத்து வேறு இடத்தில் காணிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.